தீபாவளி நெருங்கும் நிலையில் கடை தெருக்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. தீபாவளி விற்பனை, தீபாவளியை கொண்டாட தயாராகும் மக்கள் ஆகியன பற்றி இன்றைய தினத்தின் பெருஞ்செய்தியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக மற்ற செய்திகளை பார்த்துவிடலாம். மேட்டூர் அணையில் இருந்து 110,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வெள்ளம் புகுந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்து காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல்லில் அருவிகளை மூழ்கடித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் ஆற்றில் பரிசலில் செல்லவும் அருவிகளில் குளிக்கவும் தடை நீடிக்கிறது. இந்நிலையில் மேட்டூர் அணை ஏற்கனவே முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறக்கப்படுகிறது. 100,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகுத்துறையில் அமைக்கப்பட்டிருந்த நடைமேடை வெள்ளப்பெருக்கால் இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் ராசிபுரத்தை அடுத்த சர்க்கார்தோப்பு மற்றும் ராசபாளையம் பகுதிகளில் 100 மேற்பட்ட வீடுகள் மற்றும் கடைகளில் மழை நீர் புகுந்தது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த பலத்த மழையின் காரணமாக வரட்டுப்பள்ளம் ஏரி, கெட்டிசமுத்திரம் ஏரி, எண்ணமங்கலம் ஏரி ஆகியவை நிரம்பி வழிகின்றன. ஏரிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் ஒன்றாக கலந்து பெரிய ஏரி வழியாக அந்தியூர் நகருக்குள் புகுந்தது. இதனால் நகரின் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. குறிப்பாக பவானி, ஈரோடு, அந்தியூர் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. ஆபத்தை உணராமல் தண்ணீர் செல்வதை காண மக்கள் குவிந்தனர். மாதிரி நல்லா தண்ணி வர்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் உபரி நீர் பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இல்லாமல் நீர்வழி பாதைகளில் சென்றால் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியான கர்நாடகாவில் கனமழை பெய்து வருவதால் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆலை கழிவுகள் ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் ஓசூரில் இருக்கும் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன உறைகள் குவியல் குவியலாக செல்கின்றன. ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.